ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நீமே விஸ்டோரியா வாண்ட் அண்ட் எபிசோட் ஃபோரை தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க ஏன்னா அப்போ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பி குள்ள போகலாம் எப்பி குள்ள ஸ்டார்டிங்லேயே இந்த ரிகார்டன் மேஜிக்கல் அகாடமியை பொறுத்த வரைக்கும் ஏழாயிரத்தி இரநூறு பாயிண்ட்லேருந்து பன்னெண்டாயிரம் பாயிண்ட் வரைக்கும் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க அதை நம்ம எப்படியாச்சும் ஆடைய பார்க்கணும் அதுக்கப்புறம் அங்கே வேற ஒரு சீனை காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேருமே அங்கே சண்டை போடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பாயிண்ட்ஸும் கிடைக்கிது அங்கே வில்லும் தாக்க போறானா அதை பார்க்க அந்த பாசங்களும் சொல்றாங்க ஏ வில் நீ என்ன பஞ்ச் பண்ண போறியா உன்னோட வாண்ட யூஸ் பண்ணு ஆனா அதுக்குள்ள அது வில்ல தாக்கிட்டு இதுக்கப்புறம் அந்த பசங்களும் அவனை பத்தி அங்க தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு சில பல பசங்க அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அதை தாக்கி முடிக்கிறாங்க லியானா இந்த பொண்ணுக்கு பத்தாயிரத்தி நூறு பாயிண்ட் கிடைக்குது இதே மாதிரி இன்னொரு ஒரு பொண்ணுக்கும் அங்க பத்தாயிரம் பாயிண்ட் கிடைக்குது இவங்க ரெண்டு பேருமே பாஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் வேற ஒரு பையனை காட்டுறாங்க அந்த பையனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே தாக்கி முடிக்கிறான் ஜூலியஸ் இவனுக்கு பத்தாயிரத்தி நாற்பத்தி கிரெடிட் கிடைக்குது இவனோ பாஸ் பண்ணி பண்ணிட்டான் இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க ஹேய் நீ வந்து கஷ்டமே பண்ணலப்பா ஆமா அதுக்கு எந்த விதமான ரீசனும் இல்ல அங்க ஜூலியஸும் வரா ஹேய் உங்க ரெண்டு பேரும் மேலேயே வார தொடங்கலான்னு இருக்கேன் அதுக்குன்னு நான் நியூவா மாஸ்டர் பண்ண ஒரு ட்ரம் கார்டும் இருக்கு அதை வச்சுதான் அவங்கள தோக்கடிக்க போறேன் அங்க அவனும் ஒரு விஷயத்தை தூக்கி போட அதை அப்படியே உடைச்சறாங்க பரவாயில்ல ஜூலியஸ் நான் வந்து இதுக்காக தான் எதிர்பார்த்தேன் பின்னாடியே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்லயே இன்னொரு ஒரு பையன் சொல்றான் இவங்க மூணு பேரு கிட்டயும் நம்ம எதிர்பார்த்த மாதிரி டாப் த்ரீக்கான எல்லாம் இதுவும் இருக்கு ஏன்னா இவங்க மூணு பேர் தான் பத்தாயிரம் கிரெடிட் இருக்காங்க ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் இவங்களோட எபிலிட்டியும் பெத் தீர்மானிக்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க ஆனா இதுவே நான் நான் கடைசி எல்லாம் இருக்கேன் என்னோட கிரெடிட்டும் ஒரு அஞ்சாயிரமோ எதோ தான் இருக்கு என்னால இப்போ பாச கூட ஆக முடியல அதுக்குள்ளே எங்க ஜூலியஸும் வந்து கத்துறான் ஹேய் நீ வந்து என்னோட பார்வையில கூட பாடக்கூடாது என்ன மன்னிச்சிருங்க ஜூலியஸ் அங்க போகும்போதே பின்னாடி இருக்க அந்த பையனும் சொல்றான் பரவாயில்லையே இந்த வாட்டியும் நீங்க ஈஸியாவே பாஸ் ஆயிட்டீங்க ஆனா எனக்கு கண்டிப்பா தெரியும் அந்த கிராண்ட் மேஜிக் ஃபெஸ்டிவல் அதுல நீங்க தான் அந்த ஸ்கவுட்டை அடைய போறீங்க இதுக்கப்புறம் வேற ஒரு சீன காட்டுறாங்க அங்க யாரெல்லாம் ஜெயிப்பாங்க அப்படின்னு எல்லாருமே பேசி நிற்காங்க கோலட்டும் வந்து சொல்றான் ஹெய் நீ வந்து வெறுமா அந்த அட்வான்ஸான கிரெடிட் ரைட்டிங்கும் பேராக்சிக்ஸ் அதை ஒண்டி வச்சு உன்னால அடைய முடியாது ஆனா உனக்கும் தெரியும்ல இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு அதாவது ஏழாயிரத்தி இருநூறு அவ்வளவு கிரெடிட் அடையாமையே நிறைய பேர் ஸ்கவுட் அடைஞ்சிருக்காங்க அது வந்து கரெக்ட் தான் இப்போ எல்லாருமே அந்த பெஸ்டிவலை பத்தி தான் யோசனை இருக்காங்க மேஜிக் கிராண்ட் ஃபெஸ்டிவல் இது ஒரு பெரிய ஈவெண்ட்னே சொல்லலாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பா இது நடக்கும் இதுல நிறையவே பேர் கான்டெஸ்ட் இருக்கு அங்க கோலட்ட சொல்றா பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபைட் பண்ணணும்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிளேஸ் இருக்கு இதுக்குன்னு நிறையவே பிரிவும் இருக்கு ஃபயர்

கிராண்ட் மேஜிக் ஃபெஸ்டிவல் அது வந்து ரொம்ப மோசமாக தான் போச்சு அதனால என்னவோ தெரியல எனக்கு வந்து பேடான ரெப்புடேஷன் தான் கிடைச்சது சரி ஏதோ ஒன்று நீ வந்து கவலைப்படாத அதாவது நிறையவே ஸ்கவுட் வந்து வருவாங்க கேபிட்டலுக்கு எப்படி பார்த்தாலும் உன்னால் இப்போ டவர் அடைய முடியலனா கண்டிப்பாக உனக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் அதனால கண்டிப்பாக அடைய முடியும் கிராண்ட் மேஜிக் ஃபெஸ்டிவல் இது வந்து ஒரு கிரேட்டான ஷோகேஸ் மாதிரி நம்மளை காட்டிக்கிறதுக்கு ஆமாம் நீ சொல்றதும் கரெக்டு தான் அதனால தான் சொல்கிறேன் உன்னை பற்றி நீ காட்டிய உன மற்றவங்களுக்கு இல்லை அந்த மாதிரிலாம் நல்லா பண்ண முடியாது ஏன்னா என்னால் மேஜிக் யூஸ் பண்ண முடியாது ஆனால் கோல்ட் அப்படியே திடீர்னு போக ஆரம்பிக்கிறான் ஆமா என்ன ஆச்சு அங்க நீ நல்லா பாரு இங்க வந்து ஏதோ ஒரு பேரியர் இருக்கு ஏன்னா நீ நல்லா பாரு இது வந்து பாக்குறத தடுக்குது அதுக்கு மேல சவுண்ட் ப்ரூஃபா இருக்கு என்னால இத உடைக்க முடியும் அது உன்னோட மேஜிக்கை வச்சு அங்க கீக்கிய மேஜிக் யூஸ் பண்ண சொல்றாங்க கீக்கிய மேஜிக் யூஸ் பண்ண அது பார்த்தா அப்படியே உடையுது உள்ள ஒரு ஹிடன் ஒரு படிக்கட்டே இருக்கு உன்னால அந்த சவுண்ட் எல்லாமே கேட்க முடியுதுல கீழியும் ஒரு மாதிரி கத்துற மாதிரி சவுண்ட் வருது அந்த வாட்டி கண்டிப்பா யாரு ஜெயிக்க போறா யாரு மேல நீங்க பெட் கட்ட போறீங்க அங்க ஜூலியஸ் அப்படின்னு சில பேர் கத்துறாங்க அப்பதான் இவங்களுக்கே புரியுது அதாவது இவங்க வந்த ஏரியா இது வந்து கேம்லிங் பண்ற ஏரியாவா இந்த ஏரியாஸை இவங்களே அமைச்சிருக்காங்க போல அதாவது டீச்சர்ஸ் எல்லாம் உள்ள வர முடியாதுல லாக்கர் ரூமுக்கு அதனால யாருக்குமே தெரியாம இந்த மாதிரி ரூம்ஸ் எல்லாமே அமைச்சிருக்காங்க இங்க சைட்லயே சியான பாக்குறாங்க அட சியானு உடனே அவனு பின்னாடி பாக்கிறான் அட இந்த கோரல் நான் எங்கயும் கேட்டிருக்கேனே நீயா நீ இங்க என்ன பண்ற ஹெய் நீ வந்து கவனரு இப்போ நீ அவன் மேல கைய வச்ச அவ்வளவுதான் நான் வந்து ரொம்ப கோவம் ஆயிடுவேன் சரி எது ஒன்னு ஆமா சியான் நீ வந்து இங்க என்ன பண்ற அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் ஆமா இங்கெல்லாம் எதுக்கு அவரு வர போறாரு அதாவது பெட்டிங் கட்டவா அவர் வந்தாரு அப்படின்னு சொல்ல முடியும் முடியாது நான் லியானாவும் மத்த மூணு பேரிய பத்தியும் அவன் கவலைப்படுறான் அப்படின்னு இல்ல ஏன்னா இந்த பெட்டிங் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு தான் அவர் வந்திருக்காரு பாக்குறதுக்கு அதுக்குன்னு அந்த மூணு பேரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க வரல போதும் நித்துங்க உங்க உடனே கீழ இருக்க எல்லாருமே இவங்கள தான் பாக்குறாங்க லியான் என்ன மன்னிச்சிரு ஓ இப்பதானுக்கே புரியுது அதாவது அவங்க மூணு பேரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீ வந்திருக்கியா ஏன்னா நீயும் ஒரு பையன் தானே நான் ஒன்னும் அவங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு வரல அதுக்கு ஒரு தனி ரீசன் இருக்கு அதாவது நான் தோத்து போனதுக்கான காரணம் நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேன் அந்த ரைட்டிங் டெஸ்ட்ல அதே மாதிரி நான் ட்ரைனிங் அந்த நாள்ல இருந்தே என்னோட மேஜிக்கும் பயங்கரமா இருக்கும் அதாவது லியானா மாதிரியும் மத்தவங்கள மாதிரியும் சரி ஏதோ ஒன்னு இந்த விஷயத்துல எதுக்கு உங்க கிட்ட சொல்ல அங்க வில்லும் சொல்றான் ஏதோ ஒன்னு இந்த ஃபெஸ்டிவல் ரெண்டு வருஷத்துக்கு உருவாட்டி தானே நடக்குது அதனால எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க இதுக்கப்புறம் அங்க கிளாஸ முடியுது அவன் கீ கீ எழுப்பிட்டு போக ஆரம்பிக்கிறான் ஹே வில் நீ வந்து எங்க போற அதாவது இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற டஞ்சனுக்கு தானே போக போற இப்போ நானும் கூடயே வர்றேன் இல்ல இல்ல நான் மிஸ் ஜீனா அவங்க கூட போய் ஒர்க் பண்ணலாம்னு இருக்கேன் இதனால கோலட் ரொம்ப சோகமாயிடறான் இதுக்கப்புறம் நைட் ஆயிடுது அவன் ஒர்க்குக்கும் வந்துடுறான் எல்லாருக்கும் எல்லாருக்குமே அவன் சர்வம் பண்றான் பரவாயில்லையே காலையில நீ நியூஸ் பேப்பரை அங்க இங்க டெலிவரி பண்ற நைட்ல இங்க வேலை இது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல ஆமா என்ன பண்றது எனக்கு அவளுக்கும் ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்காது அப்படி என்னால இதெல்லாம் செய்ய முடியலன்னா அவ்வளவுதான் என்னால எப்படி டியூஷன் ஃபீஸ பே பண்ண முடியும் சரி ஏதோ ஒண்ணு இப்ப புதுசா ஏதோ ஒண்ணு வதில்ல அதாவது உன்னோட கிராண்ட் மேஜிக் ஃபெஸ்டிவல் அதுல நீயும் இருக்கல இல்ல இல்ல அதுல நான் இல்ல ஹே வேல் நீ என்ன பண்ணிருக்க அதாவது உன்னோட ஃப்ரெண்டு பேர் எப்படி ஒர்க் பண்ணிருக்கான் நீ என்னன்னா என்ன பேசினிருக்க ஆஹ் நான் வரேன் சைட்லயே ரோஸ்டியும் பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கான் ரோஸ்டி

இருக்கவங்களுக்கு நிறையவே பிரச்சனை கொடுக்குற மாதிரி இருக்கு இதுல எதுக்கு அதெல்லாம் உங்க கூட இருக்கிறதும் எனக்கு நல்லா தான் இருக்கு இவங்களாம் உண்மையிலேயே நல்லவங்க உங்களோட கையில நிறையவே திறமையும் இருக்கு அதனால இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்குன்னு எனக்கு மரியாதையா இருக்கு இப்படி இவங்க பேசினு இருக்கும் போதே அங்க ஜூலியஸ் கத்த ஆரம்பிக்கிறான் அங்க ஜூலியஸும் அப்படியே அங்க வில்ல பார்க்கறான் ஹேய் இவன் வந்து இங்க தான் ஒர்க் பண்றானா நல்ல ஏரியா தான் இங்க டார்ஃபோ இருக்காங்க மேஜிக்கே இல்லாத மாதிரி உண்ண மாதிரி ஒரு ஆளு இது நல்லாவே உனக்கு சூட் ஆகுது டார்ஃப் இவங்க எல்லாம் அங்கேயும் இங்கேயும் திரிவங்க இதை கேட்டோன்னே அங்க இருக்கிற அவருக்கு ரொம்ப கோவம் அது இதெல்லாம் அவரால் எதுவுமே பண்ண முடியல டார்ஃப் நீங்க எல்லாம் எப்படி இங்க வாழ்றீங்க அதாவது நாங்கெல்லாம் ஏதோ பரிதாகப்பட்டு விட்டு கொடுக்கறதுனால தான் இங்கேயும் நீங்கிற மாதிரி இருக்கும் அதனால உங்களோட தகுதி எங்க இருக்கு அதை பாத்து வச்சுட்டு பேசணும் புரியுதா பல வருஷத்துக்கு முன்னாடி டார்ஃபோட உலகம் வந்து அழிஞ்சு போச்சு அதுவும் யாரால இந்த ஸ்டலஸ்ட்ல அங்க இருந்தும் இவங்க வந்து இப்படியே தப்பிச்சு வந்தாங்க ஆனா டார்பை கம்பேர் பண்ண ரொம்ப கொடுமையா தான் ட்ரீட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த உலகத்துல மேஜிக் தானே எல்லாமே அதனால தப்பி தவறி டார்ஃப் வந்து கை வச்சா அவ்வளவுதான் வந்து டேஞ்சர்ல மாட்டிப்பாங்க சரி எனக்கு வந்து சாப்பாடையும் டிரிங்கையும் சேர்வ் பண்ணுங்க ஏதோ ஒரு அவன் எத்தனை வந்து வைக்கிறானா அத பார்த்து அந்த பையன் கலாய்க்க ஆரம்பிக்கிறான் என்ன சாப்பாடு இது பீன்ஸோட டிஷ்ஷா வெளியில இருக்க கண்ட்ரில சூப்பரான டிஷ் எல்லாமே சர்வ் பண்ணுவாங்க இது இருக்கு இந்த சாப்பாடும் கன்றாவிய இருக்கு இல்லையா பின்ன ஏன்னா இந்த காட்டு மிராண்டித்தனமா இருக்கிற ஆளுங்க இவங்களுக்கு இந்த மாதிரி டேஸ்ட் தானே பழகி போயிருக்கும் எல்லாத்தையுமே கூட தாங்கிக்கலாம் ஆனா இவங்களோட வேர்வை நாத்தம் அதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது இவங்கள கம்பேர் பண்ணா பீஸ்டே பரவாயில்ல அதனால சீக்கிரமா இந்த கண்ட்ரிய விட்டு ஓடி போயிடுங்க வில்லுக்கும் சமையக்கும் வந்து ஹெய் வில் நீ வந்து எங்க போற நான் அதெல்லாம் கண்டு கண்டுக்காம அவன் டேரக்டா அவங்க கிட்ட போறான் ஆஹ் வெயிட்டரா நான் வந்து வெயிட்டர் எல்லாம் கூப்பிடவே இல்லையே எதுக்கு நீங்க வந்திருக்க நான் ஒன்னும் நீ கூப்பிட்டதுக்கு வரல இப்ப சொன்னது எல்லாத்தையுமே நீ திரும்பவும் ஏத்துக்கோ நான் டார் போடா இந்த ஃபுட் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் உழைச்சி இந்த ஃபுட்டை செய்யறாங்க அவங்களோட வேர்வை அது வந்து ப்ரூப் வந்து அதாவது அவங்க இவ்வளவு கடின உழைப்ப போறாங்கன்னு நீ வந்து இன்னும் சொல்ல வர அதாவது உன்னால மேஜிக் யூஸ் பண்ண முடியல அதே மாதிரிதான் அவங்களாலையும் அப்பனா நீங்க என்ன பண்ணுவீங்க அடிப்பட்டா மாத்தி மாத்தி நக்கிப்பீங்க அதே மாதிரி நீ சொன்னி இந்த சாப்பாடு இது வந்து கன்றாவியா இருக்கு கன்றாவிய கன்றாவின்னு சொல்லாம வேற என்ன சொல்றது அந்த ஃபுட்டையும் அப்படியே உதச்சு அவன் மேல தட்டி விட்டுறான் அதனால சீக்கிரமா ஓடிடு இவங்களோட கண்ணில் கூட பாடக்கூடாது இதை கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரை பயங்கரமா அடிக்கிறான் நான் ஒன்னும் உங்ககிட்ட பேசல நான் பேசி நின்றது அவன் கூட இதுக்கும் மேல நீ சொன்னல நீ யோசிக்காம சொன்னல அதாவது டார்ஃபை கம்பேர் பண்ணா மிருகமே பெஸ்ட்ன்னு சொல்ல போனா உனக்கு தான் மூலிய இல்ல நீ தான் ஒரு முட்டாளு பரவாயில்ல இந்த மாதிரி ஹிமிலியேஷனை நான் இது வரைக்கும் நான் சந்திச்சது இல்ல இதெல்லாம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நீ வந்து இப்போ தேவையில்லாம என் கூட ஃபைட் எடுத்துருக்க அப்ப நானும் உனக்கு ஃபைட் பண்ணி அவனால அவனோட பவர் யூஸ் பண்ண அதுல இருந்து ஆளு தப்பிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துல அவன் நாலாம் பக்கமும் அட்டாக் பண்றான் இருக்கிற எல்லாருமே ஓடுறாங்க அங்க வீல மாட்டிக்கிறான் அங்க வந்து ஒரே வைக்கலாம் அப்படின்னு வரான் அங்க இருக்கிற ஓரம் கத்துறாரு நீ வந்து ரொம்ப அதிகமா போற நான் வில்லோட முகம் இன்னமும் அங்க ரொம்ப கோவமா இருக்கு எனக்கு பார்த்தாலே தெரியுது உன்னை மொத்தமா ஒரே வைக்கிறது இது வந்து பத்தாது நீ வந்து அந்த கிராண்ட் ஃபெஸ்டிவலுக்கு வா அங்க எல்லாரும் முன்னாடியும் உன் அவமானம் பத்துறேன் சரி நான் வந்து கண்டிப்பா வரேன் அங்க ரோஸ்டியும் சிக்கனா அட வில்லு வந்து ரொம்ப கோவமா இருக்கான் அங்க வருவல அப்ப நீ கண்டிப்பா தோத்து போவ அப்புறம் உனக்கு இந்த அகாடமில எந்த விதமான இடம் முறக்கது மாதிரி நான் ஜெயிச்சனா நீ கண்டிப்பா மிஸ்டர் டானன் ஒரு கிட்டையும் மத்தவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும் இங்க எபிசோட முடியுது இதுக்கப்புறம் தான் வேற லெவல இருக்க போது மிஸ் பண்றாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க ஏன்னா லைக் பண்ணா நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும் இவங்க இந்த வீடியோவை இங்கே முச்சனால நானும் இந்த எபிசோட இங்கேயே முச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்